இனிய காலை வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாட்டின் 6 மணி செய்திகள். வழங்குவதற்காக நான் பதும் பிரியா ஸ்ரீமாலி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புனித ஜார்ஜ் கோட்டையில் இன்று கூடுகிறது சட்டப்பேரவை சிறப்பு கூட்டம். நீட் தேர்வுக்கு எதிராக மீண்டும் மசோதா நிறைவேற்றும் வகையில் விவாதம். சேலத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் நழுவுவிட்ட வெற்றியை உள்ளாட்சித் தேர்தலில் மீட்க வேண்டும். திமுக தொண்டர்களுக்கு மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். கடைக்கோடி மாணவருக்கும் மருத்துவக் கல்வி கிடைப்பதே நீட் விலக்கு மசோதாவின் நோக்கம் என்றும் விளக்கம். பத்து மாத ஆட்சியில் திமுக அரசு எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் குற்றச்சாட்டு. அதிமுகவை திமுக அரசு உடைக்க நினைப்பதாக இபிஎஸ் சாடல். ஊரக உள்ளாட்சித் தேர்தல் இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகிறது. அதிமுக பாமக வேட்பாளர்கள் கடத்தி மிரட்டப்பட்டதாக குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் பேரூராட்சியில் தேர்தல் ரத்து. தேர்தல் அலுவலர்கள் வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்றாததால் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு 5000 அளவிற்கு குறைந்தது. 1,05,000 மேற்பட்டோருக்கு தொடர்ந்து சிகிச்சை. மத்திய அரசு திட்டம் மூலம் வீடு கட்டித் தருவதால் ஏழைகள் லட்சாதிபதிகளாக மாறி வருகின்றனர். பல மாநிலங்களில் ஆட்சியை இழந்தும் காங்கிரசுக்கு ஆணவம் குறையவில்லை என பிரதமர் கடும் தாக்கு. 1962 ஆண்டுக்கு பிறகு தமிழ்நாட்டு மக்கள் காங்கிரசுக்கு வாய்ப்பு தரவில்லை எனவும் ராகுலுக்கு பதிலடி. சிறைபிடிக்கப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்களின் 135 படகுகளை ஏலம் விட்டது இலங்கை அரசு. மத்திய மாநில அரசுகளின் நடவடிக்கைகளை மீறி ஏலம் விடப்பட்டதால் மீனவர்கள் கண்டனம். படகுகள் ஏலம் விடுவதை தடுத்து நிறுத்த மத்திய அரசுக்கு மு க ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாடு அரசின் ஒப்புதலின்றி மேகதாது அணை திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி அளிக்க முடியாது. கர்நாடகா எம்பி கேள்விக்கு நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு பதில். பிஎம் கேர்ஸ் அறக்கட்டளை மூலம் 11,000 கோடி ரூபாய் நிதி திரட்டல். கொரோனாவுக்காக இதுவரை 3,976 கோடி மட்டுமே செலவு செய்ததாக தகவல்.